احمد الله العظيم ونسلم على رسول الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الشرك لظلم عظيم صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளனும் நிகழ்ந்த அன்புடையவனுமாகிய எல்லா மனிதன் அல்லாஹ் தாலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத்தல் எம்பெருமான முஹம்மதி முஸ்தபா அஹமதி முடிந்தபா ரசூலி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னார் நடைச்சுவற்றை எப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிரியங்கள் தபாடாபியங்கள் வலிமார்கள் சுகதாக்கள் சுவாதிகங்கள் நல்லோர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் கருணை என்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணையினால் நேரு நகர் ஜாமியா மஸ்ஜிதில் பெண்களுக்கான ஒரு சிறப்பு பயானை இப்பள்ளியினுடைய நிர்வாகிகளும் இப்பள்ளியினுடைய இமாம் அவர்களும் இணைந்து மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கால சூழ்நிலைக்கு ஏற்ப இப்படி ஒரு நிகழ்ச்சி கட்டாயமாக நமக்கு தேவைப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் நிர்வாகிகள் தாய்மார்கள் சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்து என்னுடைய இந்த பயானை நான் துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நன்மையான விஷயங்களை பேசவும் அதை கேட்கவும் வருங்காலத்திலே அதை நாம் சிந்தித்து செயல்படவும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் செய்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் மிகவும் ஒரு குழப்பமான ஒரு சூழல். அதுவும் முஸ்லிம்களுக்கு எந்த விதத்திலும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு இஸ்லாமியர் இஸ்லாமிய ஷரியத்தை முழுமையான முறையிலே பின்பற்றி வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் வாயிலாகவும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு சில கட்டளைகளை விதித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பெண்களிடத்திலே சில தன்மைகள் வர வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் இஸ்லாமிய பெண்களாக இஸ்லாத்திற்கு தியாகம் செய்யக்கூடிய பெண்களாக அவர்கள் மாறிப்போவார்கள். இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்களில் அதுவும் பெண்களிடத்தில் இருக்க வேண்டிய விஷயங்கள் நான்கு விஷயங்கள். ஒன்று தக்வா, இரண்டாவது ஹயா, மூன்றாவது தஅவத், நான்காவது துவா. இந்த நான்கு தன்மைகளும் பெண்களிடத்திலே வர வேண்டும். தக்வா என்று சொன்னால் இரையச்சம், ஹயா என்று சொன்னால் வெட்கத்தன்மை, தஅவத் என்று சொன்னால் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதை, நான்காவது துவா அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பது மட்டுமல்ல அழைத்ததற்கு பிறகு யா அல்லாஹ் இவரை உன்னின் பக்கம் நான் அழைத்து விட்டேன், இனி இவருக்கு ஹிதாயத்தை கொடுப்பது உன்னுடைய கையிலே இருக்கிறது என்பதாக அல்லாஹ்விடத்திலே மன்றாடுது. ஏனென்று சொன்னால் ஹிதாயத் என்பதை அல்லாஹ் தன் வசத்திலே வைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பதற்குண்டான பவர் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். என குர்ஆன் தெளிவாக நமக்கு சொல்லிக்காட்டுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் யாரை நினைக்கின்றீர்களோ யாரின் மீது அன்பு செலுத்துகின்றீர்களோ அவர்களுக்கு நீங்கள் ஹிதாயத்தை கொடுத்துவிட முடியாது. ஹிதாயத்து என்பது நேர்வழி காட்டுதல் என்பது அது என்னுடைய கையிலே இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்றான்.
நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு தாவத்து கொடுத்து அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு வரக்கூடிய அந்த வேலையை செய்தார்கள். ஆனால் ஹிதாயத்து கொடுப்பது என்பது அது அல்லாஹுடைய கையில் இல்லை. இந்த நான்கு தன்மைகள் பெண்களிடத்திலே கண்டிப்பாக வரணும். இந்த நான்கு தன்மைகள் வரணும்னா அவர்களிடத்தில் இன்னும் சில தன்மைகள், சில விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையிலே அதை நாம் எடுத்து நடக்கணும். குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு அதை தான் மிகவும் தெளிவாக நமக்கு சொல்லிக் காட்டுவார். அதில் முதலாவது ஈமான். இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னு சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற கலிமாவை சொல்லிட்டோம்னா நான் முஸ்லீம், நான் மூமின், உண்மையான முஸ்லீமாக நான் ஆயிட்டேன் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த களிமாவினுடைய முக்கியத்துவம், அதனுடைய தாத்பரியம், அந்த களிமாவுடைய பலம் என்ன நம்ம விளங்கவே இல்லை. சஹாபாக்கள் விளங்கி வச்சிருந்தாங்க, சஹாபி பெண்மணிகளை விளங்கி வச்சிருந்தாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஈமானை இழக்காத ஒரு நிலைப்பாடு சஹாபாக்களிடத்திலும் இருந்தது, சஹாபி பெண்களிடத்திலும் இருந்தது. தன்னை எவ்வளவுதான் துன்புறுத்தினாலும், தன்னை எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தினாலும் ஈமான் வந்து நான் இழக்க மாட்டேன். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கிறது? சிறு சிறு சந்தோஷத்திற்காக, உலகத்தினுடைய அற்ப சொற்ப சுகத்திற்காக வேண்டி ஈமானை இழக்க வேண்டிய நிலைப்பாடு நீங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஈமானிலே உறுதியாக நாம் இருக்க வேண்டும். அந்த ஈமானிலே எதையும் நீங்கள் கலந்துவிடக் கூடாது என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிஸுல்மின் உலாரிகல் அம்னு வஹும் முஹ்ததூன். நீங்கள் ஈமானோடு துர்ம அநியாயமாக நீங்கள் உங்களுடைய ஈமானை நீங்கள் எதையும் நீங்கள் கலந்து விடாதீர்கள், அநியாயத்தை நீங்கள் கலந்துடாதீங்க என்பதாக அல்லாஹ் குர்ஆன் சொன்னான். அது என்ன ஈமானோடு அநியாயத்தை கலக்கிறது அப்படின்னா என்ன? இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அதற்கு லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனுக்கு செய்திருக்கக்கூடிய உபதேசத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். யாவுனைய அசங்க சொல்லாத என்ற அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். துக்மான் அலைஹிஸ்லாம் தன்னுடைய மகனுக்கு சொல்லுவாங்க, லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்விற்கு நீ இணை வைத்து விடாது, இன்ன ஷிர்க லுஸ்மு அஸீம், இணை வைத்தல் என்பது இருக்கிறது இது மிகப்பெரிய அநியாயம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அப்ப அநியாயத்தை அநியாயத்தை கொண்டு ஈமானை நீங்க கலக்காதீங்க அப்படின்னு அர்த்தம். இன்னொரு ஆயத்தை நல்லா சொல்றோம், இன்ன ஷிர்க லுஸ்மு அஸீம், ஷிர்க் இணை வைத்தல் என்பதுதான் மிகப்பெரிய அநியாயம் என்று சொல்றோம். அப்போ அல்லாஹ்விற்கு இணைய வைத்தல் என்பது இந்த ஆயத்தை வைத்து நாம் பார்க்கும் பொழுது அநியாயத்தோடு நீங்கள் கலந்துடா, அநியாயமாக நீங்கள் கலந்துடாதீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணைய வைத்து விடாதல் என்பதாக இருக்கும். அப்படி யார் இணைய வைக்காமல் இருக்கின்றார்களோ அவர்கள் தான் உலாய்கள் அம்லகம் அம்லு, அவர்கள் தான் நிம்மதி பெற்றவர்கள், உலாய்கள் முகதூர், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் தர திருவசனத்திலே சொல்லி காட்டுகிறார். நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் நேரடியாக பார்த்தாங்க, நேரடியாக பார்த்து ஈமானுக்கு உண்டாங்க. நம்ம வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் பார்க்கல, அதே போல் சஹாபாக்கள் நம்ம யாரையுமே நம்ம பார்க்கல, எந்த சஹாபி நம்ம பார்த்தது கிடையாது. ஆனால் சஹாபாக்களை விட நமக்கு சுப செய்தி ரெண்டு தடவை சுப செய்தி சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் நேரடியாக பார்த்தாங்க ரசூலுல்லாஹ், பார்த்து ஈமானுக்கு உண்டாங்க. ஆனால் அவங்களுக்கு சுப செய்தி எத்தனைங்க? ஒன்று தான். ரசூலுல்லாஹ் நம்ம நேரடியாக பார்க்கவே இல்லை, ஆனால் நமக்கு சுப செய்தி எத்தனைங்க? ரெண்டு. ஹதீஸுகளில் வருது அகமது என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் தொகுப்புல ஒரு ஹதீஸ் வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் என்னை பார்த்து ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கு ஒரு தடவை சுப செய்தி உண்டாகட்டும், தூபா லிமன் ஆமன பிஹி வலம் யராணி சபஹ மர்ராதன், யார் என்னை பார்க்காமல் ஈமான் கொண்டார்களோ அவங்களுக்கு ஏழு முறை சுப செய்தி உண்டாகட்டும் சொன்னாங்க. இப்போ நாம் பாக்கியம் பெற்றவர்கள், நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் நம்ம பார்த்ததில்லை, ஆனால் ஏழு சுப செய்திகள் ஏழு தடவை ரசூல் என்ன செஞ்சாங்க இந்த உம்மத்திற்காக வேண்டி சுப செய்தி சொல்லியிருக்கலாம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீன், இந்த மார்க்கம் இருக்கிறது, இது பரிபூர்ணத்துவம் அடைந்தது, எந்தவித குறையும் கிடையாது, யார் இனிமேல் மாற்றவும் முடியாது. அவர்கள் கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்கள் நம்ம என்ன செய்ய யோசிக்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மிகவும் பரிசுத்தமான ஒரு தீனில் நம்மளை வச்சிருக்கிறோம், இஸ்லாமியர்களாக பிறக்க வச்சிருக்கிறோம். அப்ப அந்த ஈமானை நம்ம என்ன செய்யணும்? நம்ம பாதுகாக்கணும். நம்ம பாதுகாக்க வேண்டிய முறை என்ன என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸின் வாயிலாக என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க.
இன்னைக்கு ஈமா நம்மளை விட்டு போயிடுது அப்படின்னு சொன்னா, முதல் விஷயம் துன்யாவின் மீது இருக்கக்கூடிய பேராசை, ஆசை அல்ல பேராசை. துன்யாவில் இருக்கக்கூடிய பேராசையின் காரணமாக ஈமானை இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம என்ன செய்யணும், நமக்கு நம்ம தள்ளப்படணும். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சில பெண்மணிகளுடைய வரலாறுகள் எல்லாம் சொல்கிறோம். அதே போல் இந்த தீனுக்காக உழைத்தவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் சொல்லி காட்டுறோம். இந்த ரெண்டு பெண்மணிகள் இருக்கிறாங்க, அந்த ரெண்டு பெண்மணிகளை போன்று நீங்கள் வாழக்கூடாது. இன்னும் ரெண்டு பெண்மணிகள் இருக்கிறாங்க, அவங்களை போன்று நீங்கள் வாழணும். பொதுவாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால் காவல் நிலையத்தில் இப்படி தான் வாழணும் அப்படின்னு சிலருடைய போட்டோக்கள் இருக்கு. இப்படி தான் வாழக்கூடாது அப்படின்னு சிலரை போட்டோ என்ன செய்வாங்க, போர்டில் ஒட்டி வச்சுருப்பாங்க. அது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு குர்ஆனில் சொல்கிறான், சூரத் தஹ்ரீம்ல அந்த ஆயத்து வருது, குறிப்பிட்ட ரெண்டு பெண்மணி இருக்கிறாங்க, அவங்களை போன்று நீங்கள் வாழக்கூடாது. ஏன்னு சொன்னால் ஈமானே அவங்களுக்கு இல்லை, முழுமையாக ஈமானே இல்லாமல் என்ன செஞ்சிட்டாங்க, இந்த உலகத்தை விட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க அந்த பெண்மணி யார் தெரியுமா, நபிமார்களுடைய மனைவி. அவங்களுக்கே ஈமானுடைய பாக்கியம் கிடைக்கல. நபிமார்களுடைய மனைவியினுடைய நிலைப்பாடே எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ நம்மளுடைய நிலைப்பாடு என்ன, இப்போ இந்த ஈமானை பாதுகாக்கணுமா இல்லையா, மூத்து வரைக்கும் ஈமானோடு இருந்து மூத்தாகக்கூடிய தௌஃபிக்கள் நமக்கு தரணும். ஆமின்னு சொல்லுங்கள். இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு எதுவுமே சாதகமாக இல்லை, எல்லாமே பாதகமாக தான் இருக்கு. இப்போ அந்த ரெண்டு நபிமார்களுடைய மனைவியார், ஒன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவி, ரெண்டாவது லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவி. இந்த ரெண்டு பெண்மணிகளை போல் நீங்கள் வாழக்கூடாது. ரெண்டு காப்பிராக மூத்தாயிட்டாங்க, ஆனால் இன்னும் ரெண்டு பெண்மணி இருக்கிறாங்க, அவங்கள் பெண் வழி உள்ளார்கள், பெண் வழிமார்கள் அவங்க. அதில் ஒரு பெண்மணியார் ஃபிரஆவுனின் மனைவி ஆசியா அம்மையார். அவங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறாங்க, ஃபிரஆவுனுடைய துன்பம் தாங்க முடியாமல் அவங்க செய்திருக்கக்கூடிய துவாவை அல்லாஹ் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுறான். அதே போல் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பேரில் ஒரு சூறாவே பிறந்தாங்க. அவங்களை பற்றி உள்ள சம்பவத்தை எல்லாம் சொல்லி அந்த சூறாவை அவங்க பெயரே எல்லாம் வச்சுட்டான், சூரத்து மரியம்னு எல்லாம் பெயரே வச்சுட்டான். இந்த ரெண்டு பெண்மணிகளுடைய பெயரை அல்லாஹ் என்ன செய்கிறான், குர்ஆனில் குறிப்பிட்டு இவர்களை போன்று பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தோடு அவர்கள் வழிபாடுகளாக மாறுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது என்பதை அல்லாஹ் இந்த ரெண்டு வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லிக்காட்டு. கணேவிக்கு அல்லாஹ்வுடையார்களே, அப்போ ஈமானுடைய நிலைப்பாடை நம்ம வந்து யோசிக்கணும். எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் ஈமானை நாம் இழந்து விடக்கூடாது. சிறு சிறு அற்ப சுகத்திற்காக வேண்டி, துன்யாவுடைய அற்ப பணத்திற்காக வேண்டி நம்ம இணைஞ்சிடக்கூடாது, ஈமான் இழந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தில் ஈமானோட வாழ்ந்து ஈமானோட மரணிக்கும். ஒருத்தர் துன்யாவை விட்டு செல்லும் பொழுது எந்த காசு பணம் இல்லாமல் இந்த துன்யாவை விட்டு போயிட்டார், அதனால் அவருக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. ஆனால் ஈமான் இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னால், இந்த துன்யாவிலே அவருக்கு நஷ்டம், நாளைக்கு மறுமையில் அவருக்கு நஷ்டமாகிப்பேன். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முதல் உழைப்பு என்ன, சஹாபாக்களிடத்தில் ஈமான் மீது உழைப்பு செய்தான். ஈமான் உழைப்புனா என்னங்க, முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கணும். அசம்த பக்கல அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு விஷயத்தில் நீங்கள் உறுதிப்படுத்திட்டு முழுமையான முறையில் என்ன செய்யுங்க, என் மீது நம்பிக்கை வைங்கிறான் அல்லாஹ். இன்றைக்கி நம்ம அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இன்னைக்கு போயிடுச்சு, துன்யாவுடைய பொருட்களின் மீது. அவர் வந்துட்டாருன்னா வேலையை முடிச்சு கொடுத்துருவாருங்க, இவர் வந்துட்டாருன்னா வேலையை முடிச்சு கொடுத்துருவார். இன்றைக்கி மனிதர்களின் மீது நம்பிக்கை போயிடுச்சு, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இன்றைக்கி இல்லை. அதனால தான் எல்லா விதமான குழப்பங்களும் எல்லா விதமான பசாதமும் இன்றைக்கு நடந்து கொண்டது. இப்போ முதல் விஷயம் என்ன, நம்மிடத்தில் அது ஈமான் சரியாகும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அந்த கலிமா முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில் வரும், அல்லாஹ்வை கொண்டுதான் ஆகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை என்னிடத்தில் வந்தால் மட்டும்தான் எனக்கு வெற்றி இருக்கிறது என்ற நாசையின் முழுமையாக நாம் நம்புவோம். இரண்டாவது விஷயம் என்ன, தொழுகை. இந்த தொழுகையினுடைய விஷயத்தில் பார்த்தோம்னா, ஒரு மொஹல்லாக்கல்ல நிறைய நபர்கள் இருப்பாங்க, ஆனால் தொழ வர்றது ஒரு அஞ்சு பேர் தான். தொழ வர்றது பேருங்க, மொத்தத்துக்கு ஒரு அஞ்சு பேரும் தொழுவாங்க. பெரிய மொஹல்லாக இருக்கும், எத்தனை தலைகட்டுங்க, ஆயிரம் தலைகட்டுங்க, தளபதி மொஹல்லாக்கள் 1500 தலைகட்டுங்க. எல்லாம் எங்கே போனாங்க, அஞ்சு நேர தொழுகைக்காக வேண்டிய அழைப்புகள் கொடுக்கப்படுதா இல்லையா. இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பள்ளிக்கு வரும், பாங்கு தள்ளப்பட்டதற்கு பின்னால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டில் தொழுகும். இந்த மாற்றம் வரும், மாற்றம் வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், அல்லாஹினுடைய அந்த அச்ச முதல்ல உள்ளத்தில் வரும்.
வந்தாதான் நம்ம என்ன செய்வோம், பெண்கள் வீட்டில் தொட ஆரம்பிப்பாங்க, ஆண்கள் என்ன செய்வாங்க பள்ளிக்கு வந்து தொட ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு தொழுகையை நம்ம என்ன சொன்னால் யூசர் துறவாக்கி ரமலான்ல எத்தனை பேர் தொழுதாங்க, பள்ளி வாசலே நிரம்பி தேஜன் கிடந்துச்சு. ஆனால் எப்போ பெருநாள் தொழுக முடிஞ்சிச்சோ அன்னைக்கு அசர்லேருந்து யாரையுமே காணும். ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தார், அதாவது பள்ளிவாசலில் நோன்பு பூரா அல்லாஹவை வணங்கி நோன்பு முழுவதும் அல்லாஹனுடைய உதவியை பெற்ற இந்த இஸ்லாமிய சமுதாயம் அதே போன்ற தொழுத தொழுகையாளிகள் காணவில்லை அவங்க போட்டிருந்தேன் ஃபேஸ்புக்கில். உலகம் முழுக்க பார்த்தது இன்னைக்கு நம்மளுடைய தொழுகையினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது, சிலவருடைய உள்ளத்தில் ஆழம் பதிஞ்சிருச்சு. என்ன சமரானம் மட்டும் தொழுதாப்போம் அல்லா எல்லாத்தையும் கொடுத்துருவோம். 27 நீண்ட தொழுது தொழுதுட்டோம், விடிய விடிய நீண்ட தொழுதுட்டோம்னா அல்லா எல்லாம் நம்ம கொடுத்துருவாங்க. அப்படி அல்ல, தொழுதுங்கிறது மூத்து வரைக்கும் தொழுவோம். அல்லா குரானை சொல்கிறான் வாழ்வது ரப்பக ஹத்தா எத்தியக்கல் யக்கீன். யக்கீன் சொன்னால் இந்த இடத்துல மூத்துன்னு அர்த்தம், மூத்து வர வரைக்கும் நீங்கள் அல்லாஹை வணங்கி கொண்டே இருக்கீங்கன்னு அல்லா குரானை சொல்கிறான். அப்போ தொழுது என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் தொழுதுட்டு நம்ம விட்டுறக்கூடாது. ஒரு மாதம் தொழுவது, சில பேர் ரெண்டு வந்து தொழுவாங்க, மூணு வந்து தொழுவாங்க. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு குர்ஆன்ல யார் தொழாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன தண்டனை இருக்குது அப்படிங்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். சில பேர் விட்டு விட்டு தொழுகிறாங்கல்ல அது அலட்சியப்படுத்துறது, அப்படி அலட்சியப்படுத்துறவங்களுக்கு வைரூன் அப்படின்னு சொல்கிறவங்களே நரகம் இருக்குதுங்கிறாங்கல்ல. அல்லதீன் சாகும், யார் தொழுகையை அலட்சியப்படுத்துகிறார்களோ, அலட்சியப்படுத்துறதுனா என்ன, ரெண்டு வகுத்து தொழுவது, மூணு வகுத்து தொழுவது இல்லை, மூணு வகுத்து தொழுவது, ரெண்டு வகுத்து தொழுவது இல்லை. சில பேர் என்ன செய்யணும், லோகர் அசர் மகரி வருவாங்க, பஜருக்கு இஷாவுக்கு வரமாட்டாங்க. மிக முக்கியமான தொழுகையே பஜர் இஷா தான். ஏன் தெரியுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, முனாஃபிக்கீன்களுக்கு ரெண்டு தொழுகை மிக பாரமா இருக்கும். அது ஒன்று பஜர் தொழுகை, ரெண்டாவது இஷா தொழுகை. சிலர் என்ன செய்வாங்க, பஜருக்கு வருவாங்க இஷாவுக்கு வரமாட்டாங்க, சில பேர் இஷாவுக்கு வருவாங்க பஜருக்கு வரமாட்டாங்க. அப்போ இது போன்றவர்களை நீங்கள் என்ன செய்யுங்க, அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். அவன் முனாஃபிக், அவன்கிட்டமிருந்து நீங்கள் தீனுக்கு சாதகமான வேலைகளையோ சாதகமான விஷயங்களையோ அவன்கிட்ட நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஒரு காலம் பெற்றுக்கொள்ள முடியாது. தொழுவுற மாதிரி தெரியும், நல்ல விஷயம் சொல்கிற மாதிரி தெரியும், ஆனால் அதை நீங்கள் செயல்படுத்துகிறீர்களே ஆனால் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் அது தீங்காக போயிடும். இப்போ அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஈமானுக்கு அடுத்தபடியாக தொழுது. சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடித்து ஈமான் ஏற்றுக்கொள்வாங்க. அடுத்த நடவடிக்கை என்னன்னு சொன்னால், அடுத்த கட்ட நடவடிக்கை தொழுதுலேயே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக்கொடுப்பாங்க. மற்ற சட்டத்திட்டங்கள்லாம் அப்புறம், ஈமானுக்கு அடுத்தபடியாக தொழுது தான். இந்த தொழுகை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பேணுதலாக இருக்குமோ அந்த அளவு நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான பரதத்தையும் இன்னைக்கு என்ன செஞ்சிடும், வீடுகளில் நிரம்பி வழியும். அதே போல பெண்களிடத்துல இந்த தொழுகை மிகவும் நிரந்தரமான முறையில், எப்படிப்பட்ட சூழலை வந்தாலும் தொழுகை விடுறதுக்கு அனுமதியே கிடையாது. சரியத்தில் பிரயாணத்துல போறீங்களா, 4 ரக்கா தொழுகை, 2 தொழுது. தொழுகையை விட்டுட்டு நீங்க போகணும்னு நல்லா எங்கேயுமே சொல்றாரு, ரசூலுல்லாஹ் எங்கேயுமே சொல்றாரு. பிரயாணத்துல போனா 2 ரக்கா தொழுகணும், 4 ரக்கா தொழுகை, 2 ரக்கா நீங்க தொழுதுங்க. போர்க்காலத்துல கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதே ஒரு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், போர்க்காலத்துல கூட என்ன செய்யணும், தொழுகை விடுறதுக்கு அனுமதி இல்லை. ஒரு குறிப்பிட்ட சகாபாக்கள் தொழுவாங்க, அவங்களுக்கு முன்னாடி பாதுகாப்பாக சில சகாபாக்கள் நிற்பாங்க, இவங்க தொழுதுக்கு பின்னால் அவங்க தொழுவாங்க. அப்ப எந்த சூழ்நிலையிலுமே தொழுகையை விடுவதற்கு மார்க்கத்துல அனுமதியே கிடையாது. தொழுகை என்பது நபிகள் நாயகம் சொல்றாங்க, அஸ்ஸலாத்து ரிமாது தீன், தொழுகை என்பது அது தீன் தூண். அதை யார் முழுமையான முறையிலே அதை கடைபிடிக்கிறாரோ அவர் அதை தீனை நிலைநாட்டிவிட்டார். யார் தொழுகையை சரியாக கடைபிடிக்கலையோ அவர் தீன் என்று சொல்லக்கூடிய அந்த தூணை விடுத்து தரமட்டமாக ஆக்கிவிட்டார் சொன்னாங்க சொல்லுவாங்க. இன்னொரு அதிகத்தில் சொன்னாங்க, யாரிடத்துல தொழுகை இல்லையோ அவருக்கு தீனே இல்லை. லா தீன இமல்லா சலாத்தலாம், யார்கிட்ட தொழுகையே இல்லையோ அவருக்கு தீனே இல்லைன்னாங்க. இப்போ தொழுகை இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் முஸ்லீம்னு சொல்ல முடியுமா அவரை? அப்போ அவரோட ஈமான நிலைப்பாடு என்ன, திடீர்னு வஃபாத் ஆகிட்டாரு, தொழுகை இல்லாமல் அவர் மூத்த ஆகிட்டாருன்னு சொன்னால் அவர் ஈமானோட மூத்த ஆகிட்டார் அப்படிங்கிறது கேரண்டி இருக்கா? இல்லை. அப்போ ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கணும்னு சொன்னால் ரெண்டாவது தன்மை என்ன, இந்த தொழுகை என்பது அவனுடைய வாழ்க்கையில் முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டி முடிஞ்சதற்கு பின்னால் துவா செஞ்சாங்க, காபத்துல்லாவை கட்டி முடிஞ்சதற்கு பின்னால் துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய கட்டளையின் பிரகாரம் உன்னுடைய ஆலயத்தை நான் கட்டி முடிச்சிட்டேன், இதுக்கு அடுத்து நான் என்ன செய்யணும்,
அப்ப அல்லா சொன்னாஸ் ஹஜ், ஹஜ்ஜுக்காக நீ என்ன செய்ய மக்களுக்கு அழைப்பு கொடுக்க. அப்ப இப்ரான கேட்டாங்க, சுத்தி யாருமே இல்லை, யாருக்கு அழைப்பு கொடுக்க சொல்ற அப்படின்னு. நான் சொன்னதை நீங்க செய்ய, அல்லா சொன்னா நான் சொன்னதை நீங்க செய்ய. மனவெளியர் இருந்தாங்க, ஹஜ்ஜுக்காக அழைப்பு கொடுத்தாங்க. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அழைப்பு தான் இன்னைக்கு எத்தனை லட்சம் மக்களை என்ன செய்யறாங்க, ஹஜ்ஜிக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து யாருமே இல்லாத அந்த மனமே நின்று கூப்பிட்டாங்க. அந்த அழைப்பை கேட்டு இன்னைக்கு என்ன செய்யறாங்க, ஹாஜிமார்கள் இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆ என்ன தெரியுமா, ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி ரப்பனா ஃபதக்பல் துஆ. மிக முக்கியமான துஆ இது. இப்ராஹிம் கேட்குறாங்க, யா அல்லா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் துருகியில் இணையாட்டக்கூடியவர்களாக நீ ஆக்குவாயாக, ரப்பனா ஃபதக்பல் துஆ, என்னுடைய துவாவை நீ அங்கீகரித்துக் கொள்வாயாக அப்படின்னு கேட்டான். இப்போ நான் மட்டும் துருகியாளியாக இருந்து பத்தாது, வீட்டில் பெண்கள் தொழுகிறாங்க, ஆனால் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் தொழுகல அப்படின்னு சொன்னால் அப்போ அல்லாஹுடைய ரஹமத்து பரக்கத்து கிடைக்குமா, கிடைக்க. ஆண்கள் பள்ளிக்கு வந்து தொழுகணும், பெண்கள் வீட்டை என்ன செய்யணும், எப்போ பாங்கு சொல்லப்பட்டிருச்சோ அவ்வளவு பக்தி அமல்கள்லேயே மிக சிறந்தது எது அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டாங்க ரவிசல்லா அவங்கள்ட்ட. ரவிசல்லா சொன்னாங்க, தொழுகையே முதல் பக்தர் நீ தொழுதணும், அமல் பக்தர் தொழுதுட்டீங்கன்னா அதுதான் அமல்லையே சிறந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், வீட்டில் ஒரு சிறு சிறு விஷயங்கள், சிறு சிறு நிகழ்ச்சிகள், ஏதோ கல்யாண காட்சின்னு சொன்னால் முதல்ல நம்ம விடுறது தொழுகை தான். அதை பற்றி நம்ம கேர் பண்ணுறதே கிடையாது. பத்திரிக்கை வைக்கிறதுக்காக என்ன செஞ்சிருவாங்க, கலையும் போவாங்க. நிறைய வக்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஏதோ ஒன்று ரெண்டு வக்துக்கு தொழுதுருப்பாங்க, அவ்வளோதான். மற்ற எல்லா வக்தும் கலாவாக போயிடும். ஏதேனும் ஒரு விசேஷம் வந்துச்சுன்னு சொன்னால் முதல்ல நம்ம எதை விடுறோம், அமலை விட்டுடுறோம், தீனை விட்டுடுறோம். முதல்ல துன்யாவை தான் நம்ம பார்க்குறோமே தவிர தீனை கையில் எடுக்கணும், தீன் பிரகாரம் நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் நம்மிடத்தில் யார்கிட்டயுமே வர்றதில்லை. இப்போ கண்ணியமிக்கவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, நல்லா யோசிக்கணும். வீடுகளில் பரக்கத்துகள் வரணும், வீடுகளில் பரக்கத்துகள் வரணும் அப்படின்னு சொன்னால், அதே போல் உங்களுடைய கணவன்மார்களுடைய சம்பாத்தியத்தில் பரக்கத்து ஏற்படும்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய வீடுகளில் தொழுகையை நீங்கள் கடைபிடிக்கணும். அந்த தொழுகைக்கு பின்னால் வரக்கூடிய சில திக்ருகள் இருக்குது. அதிகர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. ஹஜ்ரத்து ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு பஜ்ர தொழுகைக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. இப்படி போகும் பொழுது ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பஜ்ர தொழுகைக்காக முசல்லால உட்கார்ந்தாங்க. முசல்லால உட்கார்ந்து பஜ்ர தொழுகிட்டு திக்ர செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா லுஹர் இல்லை லுஹா தொழுதுட்டு ஒரு 11-12 மணி போல என்ன செய்கிறாங்க, வீட்டுக்கு வர்றாங்க. வந்து பார்க்குறாங்க, ஜுபைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்திரிக்கவே இல்லை, முசல்லாவே உட்கார்ந்துருக்குறாங்க. சரி, திரும்ப போயிட்டாங்க. லுஹர் தொழுதுட்டு வந்து பார்க்குறாங்க, முசல்லாவே உட்கார்ந்துருக்குறாங்க, எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுபைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை வந்து கேட்டாங்க, காலையில் உங்களை எந்த நிலைமையிலே நான் கண்டேனோ அதே நிலைமையிலே இப்போதும் நான் காண்கிறேனே, என்ன விஷயம், என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? அப்ப ஜுபைரியா சொன்னாங்க, அல்லாஹ் நான் திக்ர செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, சரி இப்படி பஜ்ர தொழுதுல இருந்து லுஹர் தொழுகிற வரைக்கும் திக்ர செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் யார் பாக்குறது, வீட்டு வேலையெல்லாம் யார் பாக்குறது, திக்ர செஞ்சே உட்காந்துருந்தா? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் லுஹர் தொழுகைக்காக வேண்டி சென்று விட்டு வரும்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தஸ்பீஹ் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அந்த தஸ்பீஹை நீங்க ஓதுனீங்க அப்படின்னு சொன்னா, சுபுகில் இருந்து லுஹர் வரைக்கும் நீங்கள் எத்தனை தஸ்பீகள் ஓதுனீர்களோ அந்த அத்தனை தஸ்பீகளையும் ஒரு தராசில் தட்டில் வச்சு, நான் சொல்லக்கூடிய அந்த தஸ்பீகோடு தராசில் அந்த தட்டில் வச்சுட்டோம்னு சொன்னால், நான் சொன்ன அந்த தஸ்பீகளுக்கு பார்த்தீங்கன்னா கனத்தால் தாழ்ந்துடும் சொன்னாங்க. அது என்ன தஸ்பீக, நான்கு வார்த்தைகளை மூன்று முறை சொல்லணும், நான்கு வார்த்தை அதை மூன்று முறை ஒரு தொழுகைக்கு பின்னால் நீங்கள் சொல்வீர்களையானால், நீங்கள் எத்தனை நேரம் நீங்கள் தஸ்பீர் செய்வீங்களோ அந்த அத்தனை தஸ்பீர்களுக்கு உண்டான நன்மை எல்லாம் செய்கிறான். அந்த ஒரு தஸ்பீரை கல்லாக கொடுத்துட்றோம். அது என்ன தஸ்பீர், சுபஹானல்லாஹி ஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஜீனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. இன்னொரு ஒரு அறிவிப்பில் என்ன வருதுன்னு சொன்னால், வரலான தொழுகைக்கு பின்னால் இந்த தஸ்பீரை ஒரு முறை ஓதினான், இந்த தஸ்பீரை ஒரு முறை ஓதினால் 3000 நன்மை. எவ்வளோங்க தொழுகைக்கு பின்னால் ஒரு 5 செகண்ட் ஒரு ஆகுமா இந்த துவா ஓதுறதுக்கு?
சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதர் ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஜீனத் அர்ஷி. மூணே செகண்டு தான், மூணு செகண்டில் அந்த துவாவை நீங்கள் உழைத்தீங்கன்னா உங்களுக்கு 3000 நன்மை கிடைக்கும். இந்த துன்யாவுக்கு நம்ம போகும்பொழுது போனதற்கு பின்னால் நம்முடைய நன்மைகள் இருக்கு பாருங்க, நம்ம செஞ்ச அமல்கள் தான் நம்ம கூட வரும். நம்முடைய சொத்து சுகங்கள், நம்ம கட்டின வீடு, நம்ம சேர்த்து வச்சுக்கிற பேங்க் பேலன்ஸு எதுவுமே வராது. நம்ம செஞ்சிருக்கக்கூடிய அமல் தான் என்ன செய்யணும் வரும். அப்போ தொழுகை என்பது மிகவும் முக்கியமான ஒரு அமல், தலையான ஒரு அமல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உடம்பிலே தலை என்பது எவ்வளவு முக்கியமோ முக்கியமானதோ அதே போன்று தீனில் தொழுகை என்பது மிக முக்கியமானது. யார்கிட்ட தீனில் இருக்கிறோம், நான் இருக்கிறேன்னு யார் சொல்கிறாரோ அவர்கிட்ட 5 வகுத்து தொழுகை இருக்கும். அதே போன்று தீன நான் ஒரு முஸ்லிமான பெண், ஒரு மூமினான பெண் என்று எந்த பெண்மணி சொல்கின்றார்களோ அவரிடத்தில் தொழுகை இருக்கும். தொழுகை இல்லைன்னு சொன்னால் எப்படி ஒரு மனிதனுக்கு தலை இல்லை என்று சொன்னால் முண்டம் என்பதாக சொல்வார்களோ அதே போன்று யாருக்கு தொழுகை என்பது இல்லையோ அவர் தலை இல்லாத முண்டத்தை போகும். இப்போ தலை நமக்கு இல்லைங்க, எந்த மதிப்பு இருக்கா? மதிப்பே கிடையாது. இப்போ தீனில் வந்து நமக்கு தொழுகை என்பது என்ன செய்யும் மிக முக்கியமானது. பாங்க சொல்லப்பட்டதற்கு பின்னால் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பள்ளிக்கு தொழுகை வரணும், அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த அவ்வளவு பக்தரை வேலை செஞ்சிருக்கணும், தன்னுடைய தொழுகையை நிறைவேற்றும். அப்படி நிறைவேற்றி விட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை. இது போன்ற விஷயங்கள் நம்ம வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அதை நம்ம அனுபவிக்கும் பொழுது தான் அதனுடைய சுவாரஸ்யம் என்ன, அதனுடைய அனுபவம் என்ன, அதனுடைய சுவை என்ன என்பது நம்ம என்ன செய்ய விளங்க முடியும். ஈமானின் சுவை நம்ம என்ன செய்ய முடியும் விளங்க முடியும். இது ரெண்டாவது தன்மை. மூன்றாவது தன்மை என்னன்னு சொன்னால், இந்த ஈமான் மற்றும் தொழுகை இந்த இரண்டையும் நாம் அறிந்து கொள்வது கற்றுக்கொள்வதற்கு உண்டான சில சட்டத்திட்டங்கள் இருக்கு. அதுதான் என்ன சொல்லுவாங்க, வின்முத்தி மார்க்க கல்வி. இல்மு தீனு, ரெண்டாவது அந்த தீன் பிரகாரம் அமல் செய்யணும். வெறும் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது மட்டும் கடமை அல்ல, அதன் பிரகாரம் என்ன செய்யணும் அமல் செய்யணும். இன்னைக்கு நிறைய எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க, ஓதி முடிஞ்சி மல்லிகா ஆலிமா என்னென்ன நிறைய பட்டம் வாங்குறாங்க, ஆனால் அமலில் இல்லாததுனால இன்னைக்கு சமுதாயத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தார்களோ அதே நேரத்தில் குழப்பம் என்பது பெண்களிடமிருந்து தான் உருவாகும்னு சொன்னாங்க. எப்படிப்பட்ட பெண்களிடத்தில் யார்கிட்ட மார்க்க ஞானம் மார்க்க அறிவு இல்லை, எத்தனையோ பல டிகிரிகள் முடிச்சிருப்பாங்க, எம்ஏ எம்பி பிஹெச்டி எவ்வளவு வேணாலும் படிக்கட்டும், ஆனால் மார்க்கத்தை நீங்கள் மார்க்க கல்வியை பெண்களுக்கு நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால், ஒழுக்கத்தை நீங்கள் கொடுக்கலன்னு சொன்னால் எவ்வளவு படிப்புகள் கொடுத்தாலும் அவங்க என்ன செய்யணும் தீனில் நேர்வழியை அவங்க பெற முடியும். அதனால தான் மார்க்க கல்வி என்பது மிக முக்கியமானது என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லிக்காட்டும். வன்சலவாக அழைகள் கிதாப வாழ்வழிக்கும்பத்த வாழ்ந்த மக்க மாடம் தப்பும் தாழும் எல்லாம் குர்ஆனில் சொல்கிறாங்க. நபிசல்லவா அழைத்தவங்களை பார்த்து எல்லாம் சொல்கிறார், கிதாப் என்று சொல்லக்கூடிய குர்ஆனையும் அதனுடைய விளக்கங்கள் ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய அதனுடைய விளக்கங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்கள் மீது இறக்கி வைத்திருக்கின்றான். வாழ்நமக்க மானம் தற்கும் தாழம், எதையெல்லாம் நீங்கள் அறிய மாட்டீர்களோ எதெல்லாம் உங்களுக்கு தெரியாதோ அவை அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்த உடனே அடுத்த ஸ்டெப் அல்லாஹ் என்ன செஞ்சான், வாழ்நம ஆதம் அஸ்மாஹுல்லாஹ் கல்வி தான். படைச்சதுக்கு பிறகு முதல் ஸ்டெப்பு எல்லாம் என்ன செய்யறான், முதல் ஸ்டெப் எல்லாம் என்ன செய்யறான் கல்வி தான். வாழ்நமக்க வாழ்நமா ஆரம்பமா சொல்லா எல்லா விதமான இஸ்முகளையும் எல்லாம் என்ன செஞ்சான், அது வயசுல கற்றுக் கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லாம் நுபுவத்தை கொடுத்தான். 40வது வயசுல நுபுவத்தை கொடுத்ததுக்கு பின்னால குர்ஆனில் இறக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் வசனம் என்னங்க, எக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதீ ஹலக், உண்மை படைத்தானே அந்த ரப்புடைய பெயரை கொண்டு நீர் ஓதுகிறாக, நீர் படிப்பீராக. முதல் விஷயமே என்னங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்த முன்ன முதல் விஷயமே கல்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கொடுத்ததற்கு பின்னால முதல் விஷயமே என்ன, கல்வி தான். இப்போ கல்விக்கு நம்ம என்ன முக்கியத்துவம் கொடுக்கும், தொழுகணும், தொழுகை பற்றி உண்டான சட்டத்திட்டங்கள் என்ன, அதே போன்ற பெண்களுக்கு உண்டான சட்டத்திட்டங்கள் என்ன என்பதை அவங்க என்ன செய்ய தெரிஞ்சுக்கணும். மார்க்க விஷயம் அதே போன்று பெண்களுக்கு உண்டான மதரசாக்கள், அதே போன்று திருமணமாக இருக்கக்கூடியவங்க வயதில் மூத்தவங்க இவர்களுக்காக வேண்டி இன்னைக்கு நிறைய மதரசாக்கள் உருவாயிருக்கு. மசாஜ்களை போய் நான் இந்த வயசுல போய் கேட்கறதா அப்படின்றத மேசை கூட வைக்கப்படக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி பெண்மணிகள் அதே போன்று அன்சாரி பெண்மணிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது மதினாவே வாழக்கூடிய அன்சாரி பெண்மணிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் என்ன செய்வாங்கன்னா சந்தேகம் கொஞ்சம் கூட கூச்சலே பட மாட்டாங்க,
அதாவது மார்க்க விஷயத்துல மார்க்க சட்ட திட்டங்களை கேட்பதற்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கூச்சப்பட மாட்டாங்க, வெளிப்படையாக ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களாம், இது போன்ற சட்ட திட்டங்களை உங்களுடைய தாயிடத்துல போய் கேட்டுங்க. யாருங்க? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்கள்ட்ட போய் கேட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்க விஷயத்தை கேட்பதற்கு வயது வரம்புகள் கிடையாது. அதே போல வெட்கப்படவும் கூடாது, வெட்கப்படவும் கூடாது. யார் மார்க்க விஷயத்துல வெட்கப்படுறாரோ, கேள்வி கேட்கறது வெட்கப்படுறாரோ, சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, அது இமாம் வந்து ரொம்ப சிறு வயசா இருப்பார், ரொம்ப வயசானவங்க தொழுவாங்க, சின்ன வயசா இருக்காரு அவட்ட நம்ம கேட்கறதா, அதுக்குத்தாங்க அவர் போயிட்டு வந்துருக்காரு. சட்டம் தெரிஞ்சுட்டு, சட்டம் தெரிஞ்சு இமாம ஏன் இமாமா போட்டுருக்குறீங்க பள்ளிக்கு, என்ன காரணம்? சட்டத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே. உங்களுக்கு என்ன தெரியுங்கிறது இமாமுக்கு தெரியுமா? தெரியாது. இப்ப கேள்விகள் கேட்கும் பொழுதுதான் அந்த சட்ட திட்டங்கள் உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது இமாமுக்கு தெரியாது. அப்ப என்ன செய்யணும்? இமாம்களை கேட்டு சட்ட திட்டங்களை தெரிஞ்சுக்கணும். சில வீடுகளில் இமாமும் ஓதியிருப்பாங்க, அவங்க ஒய்ஃபும் ஆலிமாவா இருப்பாங்க. இப்ப பெண்கள் என்ன செய்யணும்? அவங்களுடைய மனைவி கிட்ட போய் என்ன செய்யணும் கேட்கணும். எவ்வளவோ விஷயங்கள் உட்கார்ந்து நம்ம பேசுறோம், கதை கதையா பேசுறோம், என்னென்னமோ நம்ம பேசிட்டு இருக்கிறோம், மார்க்க விஷயத்தை பேசுவோங்க. ஒரு வீடுகள் நம்ம அமர்ந்து மார்க்க விஷயத்தை பேசுறோம், நம் நமக்கு நன்மைக்கு நன்மையும் கிடைச்சிடும். அதே நேரத்தில் ஒரு சட்டத்தை தெரிஞ்ச ஒரு சட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆயிடுமா இல்லையா? ஒரு கல்வி கற்ற கொண்ட மாதிரி ஆயிடும், சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நமக்கு ஆயிடும். இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ் அடியார்களே, அப்போ மார்க்க விஷயத்தில் நம்ம மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கும், மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். எந்த அளவுக்கு உலக கல்விக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை விட பன்மடங்கு, பன்மடங்கு என்ன செய்யணும்? மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுவும் குறிப்பாக தாய்மார்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய பெண் பிள்ளைகள் நீங்கள் படிக்க வைங்க, நான் வேணாம்னு சொல்கிறேன், எவ்வளவு வேணாலும் படிக்க வைங்க. அதே நேரத்தில் மார்க்க கல்வி அவருக்கு கொடுப்பதற்கு நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எப்பொழுது மார்க்க கல்வி நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலையோ, அவரிடத்திலே ஹயா என்று சொல்லக்கூடிய வெக்கத்தன்மை நீங்கள் பார்க்க முடியாது. காலேஜில் படிக்கிறாங்க, ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே என்ன சொல்லி கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு ஒழுக்கத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நான் ஒவ்வொரு ஜும்மாவிலேயும் இது போன்ற கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது நான் சொல்கிறது என்னன்னு சொன்னால், நீங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்க, ஆனால் மார்க்க கல்வியை நீங்கள் கொடுப்பதற்கு தவறுதல்களை ஆனால் அவர்கள் நிச்சயமாக வழிதவிடுவாங்க. வெட்கம் என்பது இருக்காது. யார்கிட்ட எப்படி பேசணும், யார் அந்நியர், யார் நமக்கு உறவு, எந்த விதத்தில் உறவு என்பதை பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுக்காதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஈமானை இழந்து எங்கெங்கே போயிட்டு இருக்கிறாங்க. கண்ணியமிக்க தாய்மார்களே, நீங்கள் என்ன செய்யணும்? இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப கவனம் செலுத்தணும். பெண் மதரசாக்கள், பெண்களுக்காக மதரசாக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ நம்ம என்ன செய்யணும்? அந்த மதரசாக்கள் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம், அதை உபயோகப்படுத்திக்கிறோம். அதில் நம்முடைய பிள்ளைகளை சேர்த்து மார்க்க விஷயத்தோடு சேர்ந்து உலக கல்வி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால், நிச்சயமாக அவங்க எங்கே போனாலும் சரி, எப்படிப்பட்ட நாடுக்கு போனாலும், எந்த நாட்டில் இஸ்லாமிய சரியத்திற்கு முரணாக நடக்கிறதோ அந்த அந்த நாடுகளுக்கு போனாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வழிதவறி போக மாட்டாங்க, ஈமானை இழக்க மாட்டாங்க. எப்போ ஒழுக்கத்தை கொடுக்கலையோ, நபிகள் நாயகம் சொல்லதாக சொல்கிறாங்க, யாரிடத்துல வந்து ஒழுக்கம் இல்லையோ அவருக்கு கல்வி இல்லை. கல்வியோடு சேர்ந்து ஒழுக்கமும் இருக்கணும். சரதாசன் நமக்கு சொல்கிறாங்க, கல்வியோடு சேர்ந்து ஒழுக்கம் இருக்கணும். எப்போ உனக்கு ஒழுக்கமே இல்லையோ, மார்க்க கல்வியை மட்டும் கற்றுக்கொண்டு உனக்கு ஒரு இடத்துல ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னால் அந்த கல்வி கூட உனக்கு என்ன செய்யாது, புரோஜனம் தராது என்பதான் நபிகள் நாயகம் சரதாசன் சொன்னாங்க. இது மூணாவது தன்மை. மூன்றாவது என்னங்க? மார்க்க கல்வி. முழுமையான முறையில் வேலை செய்யணும், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளணும். இப்போ முழுமையான மார்க்க கல்வி கற்றுக்கொள்றதுனா என்ன? தொழுகைக்கு தேவையான மசாயிகள், தொழுகைக்கு முன்னாடி வேலை செய்யறாங்க, ஒழு செய்யணும். தொழுகைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை பற்றி ஹதீஸுகளை நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம வந்து பாம்பு சொன்னதற்கு பின்னால தொழுகைக்கான ஆயத்தமாகறோம் பார்த்தீங்களா, அதிலிருந்து தொழுவது முடிக்கிற வரைக்கும் எல்லாமே நமக்கு நன்மை தாங்க. ஒழுத்தை ஆரம்பிக்கணும், ஒவ்வொரு உறுப்பையும் கழுகும் பொழுது அந்த உறுப்பு செய்த பாவத்தை அல்லாஹ் நம்ம நினைச்சிடணும். ஒரு செஞ்சிட்டு என்ன செய்யறோம், வீடுகளிலிருந்து பள்ளிக்கு வர்றோம், நடந்தே வர்றோம், அல்லது வாகனத்தில் வர்றோம், ஒவ்வொரு அடிக்கும் ஒரு நன்மை எழுதப்படுது, ஒரு பாவம் மன்னிக்கப்படுது, ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுது. சரி, பள்ளிக்கு வந்துட்டார், வந்தவன் என்ன செய்யாரு, சுண்ணத்தான தொழுகையை தொழுகிறார். தொழுதுட்டு பரலான தொழுகைக்காக வேண்டி அறிஞ்சாரு, எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு, அதுக்கும் நன்மை இருக்கு. பரல தொழுதுட்டார், 27 மடங்கு நன்மை. பல்லு தொழுதுக்கு பின்னால் சுண்ண தொழுகிறார், பிறகு நபில் தொழுகிறார். இப்போ தன் நபில் தொழுதார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு எப்படிப்பட்ட நன்மை தெரியுமா? ரெண்டரைக்காவது நபில் லொஹர் தொழுகைக்கு பின்னால், அதே போல் மகரிப் தொழுகைக்கு பின்னால், இஷா தொழுகைக்கு பின்னால் ரெண்டு ரகாவது என்ன செய்கிறாரு, நபில் தொழுகிறார். ரெண்டு ரகா நபில் தொழுகையாக நேரம் ஆகும், ரெண்டு ரகா தொழுகையாக நேரம் ஆகும்.
அதிகபட்சம் படம் ஒரு 3 நிமிஷம், 3 நிமிஷம் ஆகுமா? 2 ரக்கா தொழக்கூடாது. அதோட நன்மை என்ன தெரியுமா? ஒரு தடவை சகாபாக்கள்லாம் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போயிட்டு வர்றாங்க, போருக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்றாங்க. வரும்பொழுது கனிமத் பொருட்கள் கிடைக்கும். அந்த போர் செஞ்சத அந்த எதிரிகள் விட்டுட்டு போன கனிமத் பொருட்கள் கிடைக்கும், நிறைய கனிமத் பொருட்கள் கிடைச்சது. அது என்ன செஞ்சாங்க சில சகாபாக்கள், சில பொருள் தனக்கு தேவை இருக்கு, சில பொருள் தனக்கு தேவையில்லை, தேவையான பொருளை எடுத்துக்கொண்டு தேவையில்லாத பொருட்கள் என்ன செஞ்சாங்க, விற்று நிறைய பணங்களை என்ன செஞ்சாங்க சகாபாக்கள் தன் கையில் வச்சுருந்தாங்க. ஒரு சகாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் இன்று அதாவது கொடுக்கல் வாங்கல் கிடைச்ச கனிமத்தில் கொடுக்கல் வாங்கல் எனக்கு 300 ரூபியா கிடைச்சிச்சு, 300 ரூபியா எனக்கு லாபமாக கிடைச்சிச்சு அப்படின்னு ஒரு சகாபி சொல்கிறாங்க. இப்போ நவீன நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 300 ரூபியாவை விட அதிக நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரு அமரவர் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே சஹாபி சொன்னாங்க, யாரை சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பரலான தொழுகைக்கு பின்னால 2 ரக்காத் நீங்கள் நஃபில் தொழுது விட்டால் அது இந்த 300 ரூபியா அல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் விட, அனைத்து சொத்தையும் விட அது உங்களுக்கு மேலானதுன்னு சொன்னாங்க. 2 ரக்காத் தான் நஃபில் தொழுதுட்டோம்னு சொன்னா முழு உலகத்தையே நமக்கு கிடைக்குமாங்க, முழு உலகம் நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அந்த முழு உலகம் கிடைப்பதை விட உங்களுக்கு சிறந்ததுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இது 3வது தருணம். முதலாவது ஈமானை சரி செய்யணும், 2வது தொழுகையை நாம் கடைபிடிக்கணும். அந்த தொழுகையை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அது சம்பந்தப்பட்ட கல்வி நம்மிடத்திலே இருக்கிறது. அடுத்து 4வது, சிறியவர்கள் மீது எனது அன்பு காட்டணும், பெரியவர்களுக்கு மரியாதை. இன்னைக்கு பெரியவர்களுக்கு சிறியவங்க மரியாதை கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு அடிக்கக்கூடிய இன்னைக்கு கடுமையான வெயில் அடிக்குதுன்னு சொன்ன காரணமும் அதுதான். அல்லாஹ் குர்ஆன் சொன்னாங்க இல்லையா, நீங்கள் உங்களுடைய கரத்தினால் செய்த பாவத்தின் காரணமாக தான் எல்லா விதமான குழப்பங்களும் எல்லா விதமான வேதனைகளும் இன்றைக்கி இறங்குது. நீ அல்லாஹ் சுப்ஹானஹு கடுமையான வெயிலை கொடுத்து நம்மளை சோதிக்கிறோன்னா என்ன அர்த்தம்? சரியத்தின் பிரகாரம் வாழணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தவில்லையோ, சிறியவர்கள் மீது அன்பு பாராட்டவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ரசூல்லா சொன்னாங்க, அல் பரக்கத்து மஅ அபாபிரிக்கும், பரக்கத் என்பது அபிவிருத்தி என்பது உங்களில் பெரியவர்களிடத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க. யாருக்கெல்லாம் முடி நரசி போயிடுச்சோ அதே போல 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க அவங்க தான் பெரியவங்க, அவங்களுடைய துவா நமக்கு வேணும், அவங்களுக்கு தான் செய்ய மரியாதை கொடுக்கணும், மரியாதை செலுத்தணும்னு சொன்னாங்க. அதே போல் நம்முடைய பெற்றெடுத்த தாய்மார்கள், நம்முடைய பெற்றெடுத்த தாய் தந்தை அவங்க என்ன செய்யணும், கண்ணியப்படுத்தணும். அவங்கள சீன் கூட சொல்லிடக்கூடாது, நல்ல குரானா சொல்கிறோம், பலாத்த புல்லோகமாக உப்பின் நீங்கள் என்ன செய்யாதீங்க, உங்களுடைய பெற்றோர்களை பார்த்து அந்த சீன் கூட நீங்கள் சொல்லிடாதீங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா, பெற்றோர்களே இன்னைக்கு அடிக்கலாம், தாய் தந்தைகளை தூக்கி போட்டு மிதிக்கலாம். இப்போ எத்தனை இதுவா இது போன்ற சரீரத்திற்கு மாற்றமான நிலைகள் ஏற்படும் பொழுது அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான், இது போன்ற வேதி நமக்கு என்ன செய்யறான், வெப்பங்கள் அதிகமாக கொடுத்து நம்ம நல்லா சோதிக்க. தாய்மார்களுடைய இதுவா மிக முக்கியம். நமக்கு முதல் ஆசான் அவங்க தான், முதல் ஆசிரியர் யாருங்க, பெற்றோர்கள் தான். அதுக்கப்புறம் தான் வந்து அதிர்ந்து உங்களுக்கு ஆசிரியர், ஸ்கூலில் படிச்சு கொடுக்க வாத்தியாக உங்களுக்கு வந்து ஆசிரியர். முதல் ஆசிரியர் யாரு, உங்களுடைய பெற்றோர்கள் தான். அவங்க நம்ம என்ன செய்யணும், அவங்கள மதிக்கணும், அவங்களுடைய துவாவை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அவங்களுக்காக துவா செய்யணும். ரப்பனா ரப்பின் ஹம்ஹுமா கமா ரப்பையானே சதையா, குரான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குது, உங்களுடைய பெற்றோருக்காக வேண்டி உன்னை பெற்று வளர்த்து இந்த அளவுக்கு உங்களை ஆளாக்கி இருக்கிறாங்களே அந்த பெற்றோருக்காக நீங்கள் துவா செய்யணும். ரப்பனா ரப்பின் ஹம்ஹுமா கமா ரப்பையானே சதையா, யாவா நான் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது என்னை எப்படி சீராட்டி பாராட்டி பாசம் காட்டி வளர்த்தார்களோ அதே போன்று இப்போ அவர்கள் முதுமையை அடங்கி விட்டார்கள், என் மீது காட்டின அந்த பாசத்தை போன்று யா அல்லாஹ் அவர்கள் மீது நீ உன்னுடைய பாசத்தை காட்டுவாயாக என்று இந்த துவா நம்ம என்ன செய்யணும், நம்முடைய பெற்றோருக்காக கேட்கணும். எத்தனை பேர் கேட்கணும் சொல்லுவோம், எத்தனை பேருக்கு இந்த துவா தெரியும், நம்ம பெற்றோருக்காக என்ன செய்யணும், துவாவை கற்றுக்கொள்ளும் குரான் கற்றுத்தரக்கூடிய துவா. நம்முடைய பெற்றோருக்காக துவா செய்யணுமா இல்லையா, நமக்காக எவ்வளவு பாடுபடுறாங்க, அதே போல தாயை விட தந்தை எவ்வளவு பாடுபடுறாங்க, எவ்வளவு வெயிலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் வெளியில போய் என்ன செய்யறாங்க சம்பாதிக்கிறாங்க, வெளிநாடுகள்ல போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு வெளிநாட்டுல இருக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு நம்ம சொல்றோமே, வெளிநாட்டுல போய் இருக்கிறாங்கன்னா தமிழ் என்ன ஏசி மொழியை உட்காந்துருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, வேர்வை சிந்தி உழைக்கிறாங்க. அப்ப அவங்க படக்கூடிய கஷ்டத்தை கொண்ட யாரும் சொல்றது இல்லை. தாய்மார்களுக்கு கூட என்ன செய்யற தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட தன்னுடைய தன்னுடைய கடவுளை படக்கூடிய கஷ்டத்தை சொல்றது இல்லை, சொல்லி வளர்த்துங்கிறாங்க சொல்லுவாங்க.
குடும்பத்துடைய கஷ்டங்களையும் தந்தை படக்கூடிய கஷ்டத்தையும் ஒரு தாய் அவருடைய பிள்ளைடத்திலே சொல்லி வளர்க்க வேண்டும். அப்பதான் நாளை அவங்க வந்து அவங்க பெரிய பிள்ளையாக ஆகி அவங்களுக்கு திருமணம் முடிக்கும் பொழுது அது போன்ற நிகழ்வு அவருடைய காலத்தில் என்ன செய்யும், அது நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிசயம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்முடைய பெரியோர்கள் வயசுல மூத்தவங்க சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு மேலே என்ன செய்யும், இறக்கம் காட்டும். ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யார சூழல்லா என்னுடைய உள்ள வந்து கல் நெஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, உள்ள வந்து ரொம்ப இறுக்கமா இருக்கு எனக்கு, அது லேசாகிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனாதை இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுடைய தலையில எதை செய்யுங்க, நீங்க தலையை அப்படி தடவுங்க. தலையை தடவுறதுங்கிறது ரெண்டு விதம் இருக்கு, ஒன்று பாசத்தோட தடவுறது, ரெண்டாவது சொத்து அபகரிச்சிக்கிறது. ரெண்டு அர்த்தம் இருக்கு, தலையை தடவுறதுல என்ன அர்த்தம், அன்பா தலையை தடவி கொடுத்து அவங்கள ஆதரிக்கிறது. இன்னொன்று தலையை தடவுறதுன்னா அவன் சொத்தை பூரா அபகரிச்சிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல இதை தான் சொல்கிறான், அந்த அனாதை நீ என்ன செய்யுங்க, ஆதரவு கொடுங்க, நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவுகளில் அந்த அனாதை குழந்தைகளை சேர்த்து கொள்ளுங்க. அப்படி சேர்த்து கொண்டால் உங்களுடைய உள்ளம் கல் நெஞ்சமாக இருந்தாலும் அதெல்லாம் செஞ்சிடும், அது கரைஞ்சிடும், ஈரமான உள்ளமாக அது மாறும் சொன்னாங்க சொல்லுவாங்க. அப்போ சிறுவர்கள் மீது என்ன செய்யணும், நாம் அன்பு பாராட்டணும், பெரியவர்களை மதிக்கணும். அந்த பெரியவர்களை மதிப்பதில் முதலாம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள். அந்த பெற்றோர்களுடைய துவா நமக்கு கண்டிப்பாக தேவை. யார் பெற்றோர்களை இழந்து விட்டார்களோ, பெற்றோர்கள் மரணமாகி விட்டார்களோ அவங்க என்ன செய்யணும், பெரிய சகாபகள் கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சகாபகள் கேட்டாங்க, பெற்றோர்கள் இல்லை வஃபாத் ஆகிட்டாங்க, அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அப்போ அந்த நன்மை அடைஞ்சு என்ன செய்யணும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய பெற்றோர்களுடைய கூட பிறந்தவங்க இருப்பாங்கல்ல, அவர்களோடு நல்லவங்க நடந்து கொள்ளுங்க. இன்னும் சொன்னாங்க, உங்கள் பெற்றோர்களுடைய நண்பர்கள், உங்கள் பெற்றோர்கள் நண்பர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் அவர்களோடவும் நீங்கள் என்ன செய்யுங்க, நன்முறையில் நடந்து கொள்ளுங்க, அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க சொல்லலாம். அப்போ இது போன்ற எல்லா விதமான விஷயங்களையும் எல்லா விதமான காரியங்களையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, அதே போன்று இந்த எல்லா விதமான காரியங்களும் ஈமான், அதே போன்ற தொழுகை, அதே போன்ற மார்க்கங்கள் கல்விகள், இது போன்று பெரியவர்களுக்கு மீது மரியாதை செலுத்துவது, பெரியவர்கள் மீது அன்பு பாராட்டுவது, இது போன்ற தன்மைகள் நம்மிடத்திலே மௌத்து வரைக்கும் இருக்கிறோம் சொன்னால் எந்த ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொண்டோமோ அதை நாம் என்ன செய்யணும், பிறருக்கு நாம் எட்டி வைக்கணும். அதுதான் தாவத்துன்னு சொல்கிறோம். பிறகு என்ன செய்யணும், எட்டி வைத்து அவரை அல்லாவின் பக்கம் மஸ்ஜிதின் பக்கம் என்ன செய்யணும், கொண்டு முயற்சி செய்யணும். அதே போன்ற பெண்கள் அவங்க கூட என்ன செய்வாங்க, நிறைய பேர் பழகுவாங்க. பெண்கள் அவருடைய தோழிகள் இருப்பாங்க, தாய்மார்களுக்கு நான் சொல்றேன், உங்களுடைய தோழிமார்கள் இருப்பாங்க, அவங்க என்ன செய்யணும், அல்லாவின் பக்கம் நாம் இருந்து எப்படி இணைக்கிறது என்பதை நம்ம யோசிக்கணுமே தவிர துன்யாவுடைய காலத்தில் என்ன செய்ய யோசித்து விடக்கூடாது. ஏன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். குரானில் சூரத்தில் அஹ்ஸாபில் இந்த ஆயத்து வருது. மனைவிமார்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறோம், நீங்கள் துன்யாவுடைய விஷயத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ரசூலுல்லாஹ்விடம் நீங்கள் பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். துன்யாவை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிய வேண்டிய நிலை ஏற்படும். ரசூலுல்லாஹ்விடம் பிரியறதுன்னா என்ன, மனைவி கடவுள் விட்டு பிரியறதுன்னா தலாக்கு, நீங்கள் தலாக்காக ஆகிடுவீங்க. அதே மாதிரி நீங்கள் மறுமையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா துன்யாவை உங்களுக்கு கொடுத்துருவோம், நாளைக்கு மறுமை என்ன செய்யணும் அல்லா உங்களுக்கு கொடுத்துருவோம் என்பதாக சொன்னான். அப்போ நாம் என்ன செய்யணும் சொன்னால், மறுமைக்காக வேண்டி இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை அல்லா நமக்கு ஒரு சந்தர்ப்பமாக கொடுத்திருக்கிறார். இதை நாம் பயன்படுத்தி கொண்டு வரக்கூடிய காலங்களில் ஷரியத்தினுடைய முறையின் பிரகாரம் வாழக்கூடிய உயர்ந்த மக்களாக நம் அனைவரையும் எல்லாம் செல்வடிவானாக, நம்முடைய பாவங்களை எல்லாம் எல்லாம் மன்னித்தருள்வானாக, நம்முடைய பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றித் தருவானாக. யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவருடைய கஷ்டத்தை எல்லாம் எல்லாம் நீக்கி நிம்மதியான முறையை வாழக்கூடிய தோப்பிகள் தந்தல் முடிவானாக. யார் யாரெல்லாம் மருத்துவமனையில் நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பரிபூர்ணமான முறையிலே ஷிஃபாவை கொடுத்து அவர்கள் பழையபடிக்கு நன்முறையிலே வாழக்கூடிய தோப்பிகள் புரிவானாக. நம்முடைய இந்த சபையை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. எந்த விஷயத்தை நாம் சொன்னோமோ கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய உயர்ந்த காப்பீட்டை நமக்கும் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அல்லாஹ் தொந்தரவு புரிவானாக. வாசர் தாவான அலமதுல்லாஹி நபில் ஆலமி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு.